ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆம்பல் கிட்ட உங்களுக்கு சுருக்கமாக வந்து இருக்குது அப்படின்னா அந்த சுருக்கத்தை வந்து எப்படி நம்ம டிராயிங் பண்ணும்போது வந்து கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க, நான் சொல்கிறது எதுவும் உங்களுக்கு புரியாமல் போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து எங்கே ப்ராப்ளம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ப்ளவுஸோடைய பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு, ஏன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பேக் தான் டிராயிங் பண்ணுவோம். பேக்கை எடுத்து வச்சு தான் ஃப்ரண்ட்டு வந்து நம்ம கட்டிங் வந்து பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன தேவை, பேக் சைடு வந்து கரெக்டான கட்டிங் வந்து இருக்கணும். அப்போ நீங்கள் பேக் சைடு கரெக்டான கட்டிங் பண்ணணும் அப்படின்னா, பேக் சைடு கொடுக்கக்கூடிய ஆம்போல் வளைவு கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்து இருக்காது. இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது இதில் நான் வந்து சொல்கிறேன். இப்போ ப்ளவுஸில் வந்து நமக்கு இந்த ஆம்போல் வளைவு இருக்குது பாருங்க. இந்த ஆம்போல் வளைவில் தான் உங்களுக்கு என்னாகும், துணி வந்து லைட்டாக தூக்கிட்டு இருக்கிறது, சுருக்கமாக இருக்கிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து பேக் சைடு வந்து இருக்கும். இப்போ பேக் சைடு இருக்கிறதுக்கு எப்படி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆம்போல் வளைவில் சிலருக்கு என்னாகும், இந்த சைடு அதாவது பேக் சைடில் இருக்கக்கூடிய பின்பக்கம் இருக்கக்கூடிய இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணி இங்கெங்கே வந்து லைட்டாக சுருக்காக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி புஸ்துன்னு தூக்கிட்டு இருக்க மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து ஏன் இருக்குது, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான், இந்த இடத்துல வந்து ஏன் இருக்குது, அப்படி இருந்தால் அதை வந்து கட்டிங்கில் நீங்கள் எப்படி வந்து கரெக்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் கட்டிங்கில் என்ன தப்பு பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆம்போல் கிட்ட பின்பக்க துணியில் வந்து உங்களுக்கு துணி வந்து தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான காரணத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொன்ன இடம் எதுன்னு உங்களுக்கு நல்லா வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது ஷோல்டர்லேருந்து ஒரு 1.5 to 2 inch விட்டுட்டு இந்த வளைவில் மட்டும் இங்கே இருக்கக்கூடிய இந்த வளைவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே பேக் சைடு வந்து துணி வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிறதும் கொஞ்சம் சுருக்கமாக இருக்கிறதும் இல்லை வந்து லைட்டாக கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சிலர் கட்டிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தூக்கிட்டு இருக்க மாதிரி கூட இருக்கும். அந்த மாதிரி இருக்க காரணம் அதை எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். உங்களுக்கு பேக் சைடில் இந்த மாதிரி சுருக்கம் இருக்குது அப்படின்னா அதை வந்து இப்போ நான் பண்ணுற மாதிரி இந்த டிராயிங் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த சுருக்கத்தை வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம வழக்கமாக பேக் சைடு என்ன டிராயிங் பண்ணுவோமோ அதையே வந்து டிராயிங் பண்ணிக்கலாம். அதில் எந்த மாற்றமும் வந்து கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்கேலர் லைன் வந்து போட்டுட்டேன். பேக் லென்த் வந்து எடுத்துக்கிறோம், நான் 13 எடுத்துக்கிறேன். அரை இன்ச் தையலுக்கு சேர்த்து 14 வந்து எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் வழக்கமாக பண்ணுறதை வந்து பண்ணிடுங்க. அங்கே ஆம்போல் கிட்டே வரக்கூடிய சுருக்கத்தை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 வந்து எடுத்துக்கிறேன். ஷோல்டர் வந்து 3 inch எடுத்துக்கிறேன். பேக் நெக் வந்து இந்த ப்ளவுஸில் நான் 8 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே அளவு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நெக் ரவுண்டை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்போல் லென்த் வந்து எடுக்கிறேன். ஆம்போல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் நான் ஒரு 5.5 inch வந்து எடுத்துக்கிறேன். இங்கே இருக்க நெக் ரவுண்டு ஷோல்டர் 6 inch இருக்குது, அதை நான் அப்படியே இதில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கு நான் வந்து 9.5 inch வந்து எடுத்துக்கிறேன். 1.5 inch வந்து பார்த்தீங்கன்னா தையலுக்காக எடுத்துக்கிறேன். அதே அளவு தான் கீழே வந்து எடுக்க போகிறோம். மேலே என்ன வைக்கிறோமோ அதே அளவு வந்து கீழே எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே டிராயிங் பண்ணிட்டோம். இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ஆம்போல் வளைவு. இப்போ இந்த ஆம்போல் வளைவுக்கும் நெக் ரவுண்டுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில டைம் சம்மந்தம் இருக்குது. ஆனால் இப்போ நான் சொல்கிற உங்களுக்கு லூஸ் வந்து அங்கே இருக்குது அப்படின்னா, அதாவது ப்ளவுஸில் நான் காமிச்சேன்ல அந்த இடத்துல உங்களுக்கு வந்து லூஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம கட்டிங்கில் தான் வந்து கரெக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் பேக் சைடு வந்து டிராயிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து பேக் நெக் வந்து ரவுண்டு தான், அதனால் நான் என்ன பண்ணுறேன், சீரியை வச்சு ரவுண்ட் பண்ணிட்டேன், முடிஞ்சுது. இப்போ ஆம்போல் கிட்ட வந்துட்டோம். ஆம்போல் கிட்ட நமக்கு என்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம வந்து சரி பண்ணணும். ஆம்போல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 types வந்து டிராயிங் வந்து பண்ணலாம். அதில் எந்த டைப் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதில் ஆஃப் வந்து எடுத்துகிட்டு இதை அப்படியே இந்த மாதிரி வந்து இப்படி ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த கார்னர்லேருந்து 1.5 inch வந்து எடுத்துக்குவாங்க, 1.5 inch எடுத்துக்குவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீரியை வச்சு மார்க் பண்ணும்போது 1 inch வந்து எடுத்துக்குவோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீரியை வச்சு மார்க் பண்ணி காமிக்கிறேன். சீரியை வச்சு வளைவு போட்டேன். இந்த கார்னரில் எனக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு 1 inch வந்து இருக்குது. இந்த கார்னர்லேருந்து இது வரைக்கும் 1 inch வந்து இருக்குது. இப்போ இந்த 1 inch கேப்பில் தான் இந்த வந்து நான் டிராயிங் பண்ணியிருக்கேன், வளைவு வந்து போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு இங்கே வரக்கூடிய லூஸ் வந்து கண்ட்ரோல் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம சீரியை வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த கார்னர்லேருந்து 1.5 inch வந்து மார்க் பண்ணிக்குவாங்க. 1.5 inch மார்க் பண்ணிவிட்டு இதை எப்படி டிராயிங் பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் ஹாஃப் எடுத்து இதை அப்படியே கொண்டு போயிட்டு இதில் ஹாஃபோடு போய் இப்படி ஜாயின் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1/4 inch துணி வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது. இப்போ 1 inch 1.5 inch உங்களுக்கு எவ்வளோ துணி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போதே தெரியும். இப்போ இந்த கேப்பில் வரக்கூடிய இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கட்டிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் தைச்சதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அந்த 1/4 inch அதாவது
இங்க வரக்கூடிய இந்த காலிஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த சைடு உங்களுக்கு வரக்கூடிய காலிஞ்ச்ல அந்த துணி அதிகமா வரும்போது தான் உங்களுக்கு சுருக்கம் லூஸ் துணி தூக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இந்த வளைவுல மட்டும்தான் வந்து இருக்கு. ஏன்னா இங்கெல்லாம் நமக்கு ஷோல்டர் கிட்ட எல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது. கரெக்டா இந்த கை வளைவு அக்குள் வளைவு வந்து பாருங்க பேக் சைட்ல அக்குள் இந்த அக்குள் வர்ற வளைவுல மட்டும்தான் ப்ராப்ளம் வந்து இருக்கும். இந்த ப்ராப்ளத்துக்கு தான் இப்ப என்ன பண்றது நம்ம வந்து பாக்குறோம். சீரியை வச்சு மார்க் பண்ணும்போது இந்த கார்னரில் 1 இன்ச் வந்து இருக்குது, அடுத்தது 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுவாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க 1.5 இன்ச் வந்து எடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு 1.5 இன்ச் வந்து இருக்கும்போது இன்னும் 1/2 இன்ச் நமக்கு மேலே தள்ளி போகும். இந்த 1.5 இன்ச் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க இங்கிருந்தே வந்து இதை இந்த மாதிரி வந்து டிராயிங் வந்து பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ இந்த ஆம்பூல் வளைவு உங்களுக்கு 3 டைப்பில் நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். 3 டைப்புமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பேக் சைடு கட்டிங் கரெக்டாக இருக்கும்போது தான் ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு நேராகும். அப்போ பேக் சைடு கட்டிங் கரெக்டாக இருக்கும்போது தான் ஆம்பூல் வளைவு கரெக்டாக இருந்தால் தான் முன்பக்கம் ஆம்பூல் வளைவு கரெக்டாக இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே வந்து ஆம்பூல் கிட்ட சுருக்கம் வந்து இருக்காது. அதாவது நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மட்டும்தான். ஸ்லீவை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடும் வரக்கூடிய ஆம்பூல் வளைவு இப்போ முக்கியமாக பேக் சைடு வரக்கூடிய ஆம்பூல் வளைவு தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த 3 டைப் வந்து இருக்குது. இந்த 3 டைப்பில் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீரியை வச்சு மார்க் பண்ணுற இந்த 1 இன்ச் வளைவு வந்து உங்களுக்கு சுருக்கத்தை ரொம்பவே வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இது 3க்கும் உள்ள வித்தியாசம் வந்து தெரியும். 1.5 இன்ச் வச்சா இது கடையில் உள்ள கேப், 1.5 இன்ச் வச்சா இப்போ இந்த 1.5 இன்ச்சுக்கும் இந்த 1.5 இன்ச்சுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது. அப்போ இந்த துணியெல்லாம் எங்கே இருக்கும் நமக்கு இந்த சைடில் பேக் சைடில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடில் கரெக்டாக இந்த வளைவில் இது இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு அந்த துணி வந்து தூக்கிக்கிட்டோ லூஸாக இருக்க மாதிரி வந்து இருக்கும். அப்போ இதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ஆம்பூல் வளைவை கரெக்டாக வந்து பண்ணிடுங்க. இதனால் இந்த ஆம்பூல் வளைவில் ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு நெக் ரவுண்டு நமக்கு அதிகமாக எடுத்துட்டோமா அதனால் நெக் ரவுண்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இந்த மாதிரி ஆம்பூல் லென்த் அதிகமாக எடுத்துட்டோமா அதை வந்து கொஞ்சம் குறைச்சி பார்க்கலாம். இல்லை செஸ்ட் ரவுண்ட் அதிகமாக எடுத்துருப்போமா இந்த மாதிரி வந்து நினச்சிட்ருப்பீங்க. மெயின் உங்களுக்கு துணியில் எங்கே பிரச்சனை எந்த இடத்துல பிரச்சனை அது தெரிஞ்சாதான் நம்ம சரி பண்ண முடியும். இப்போ நமக்கு துணியில் வந்து பேக் சைடில் இந்த வளைவில் மட்டும் துணி வந்து பேக் சைடு ஸ்லீவில் கிடையாது பின்பக்க துணியில் தான் உங்களுக்கு லூஸ் இருக்குது சுருக்கம் இருக்குது தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் இந்த மாதிரி டிராயிங் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால தான் நான் 3 டைப்பில் வந்து இந்த ஆம்பூல் வளைவு வந்து போட்டு காமிச்சிருக்கேன். இப்படி போடும்போது உங்களுக்கு இதில் எவ்வளோ துணி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்போ நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸ் பீஸோடு நீங்கள் வந்து வச்சு தைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பூல் கிட்டே நீங்கள் தைக்கும் போது என்னாகும் இவ்வளோ துணி இங்கே இருக்க இந்த கேப் எல்லாமே நமக்கு எங்கே இருக்கும் பேக் சைடில் வந்து இருக்கும். அப்போ தைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ துணியும் அங்கே அதிகமாக இருக்கும்போது நம்ம ப்ளவுஸ் போடும்போது நமக்கு பேக் சைடில் கரெக்டாக இந்த அக்குளுக்கு கீழே கரெக்டாக அக்குள் இங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு அந்த சைடில் வரக்கூடிய அந்த வளைவில் மட்டும்தான் நமக்கு துணி தெரியும். இதுதான் பேக் சைடு வந்து லூஸ் ஆகிறதுக்கு காரணம். அப்போ நீங்கள் பேக் சைடு போடக்கூடிய ஆம்பூல் வளைவு ரொம்ப கரெக்டாக வந்து போடணும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஒரு தவறானது தான். இதை போடுறதை விட நீங்கள் இந்த 1 இன்ச் வந்து எடுத்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். அப்போ நமக்கு இதில் இருக்கிற துணி எல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம் கட்டிங்லேயே வந்து கட் பண்ணி எடுத்துறோம். அப்போ இதை தைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்போ ஸ்டிச்சிங் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னாகும் இந்த மாதிரி இப்படி ஒரு 1/2 இன்ச்சில் வந்து இந்த சைடில் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணிட்டு வருவோம். இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 1/2 இன்ச் அளவில் ஸ்டிச்சிங் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்து போயிடும். இப்போ இந்த துணி இவ்வளோ துணி நீங்கள் எச்சா விட்டு இப்போ கட்டிங் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா தைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துணி அதிகமாக இருக்கும். நான் இங்கே உள் பக்கமாக போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து நம்ம தைச்சதுக்கப்புறம் நமக்கு ரெடி அளவாக இருக்கக்கூடிய அளவு. அப்போ என்ன ப்ராப்ளம் 1 இன்ச்சில் மார்க் பண்ணுறீங்க சீரியை வச்சு மார்க் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஆம்போல் ஸ்கேல் வச்சுக்கோங்க அதுவுமே வந்து 1 இன்ச்சில் வந்து வரும். அதை தவிர நீங்கள் 1.5 இன்ச் வந்து எடுக்கிறீங்க 1.5 இன்ச்சும் 1.5 இன்ச்சும் எடுக்கலாம். எடுத்து இந்த டிராயிங் போட்டு கட்டிங் வந்து பண்ணலாம். அது யாருக்கு பண்ணலாம் அப்படின்னா பாடி வந்து ரொம்ப பெருசாக இருக்குது உடம்பு அகலமாக இருக்குது கப்பு வந்து பெருசாக இருக்குது அதாவது ஓரளவுக்கு நல்லா பெருசாக இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் உடல் பருமனாக கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி 1.5 இன்ச் வந்து எடுத்து கட்டிங் வந்து பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மசில்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம பண்ணுற இந்த 1.5 இன்ச் கட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நார்மலாக இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இங்கே 1.5 இன்ச் எடுத்தீங்க அப்படின்னா பேக் சைடில் நான் சொல்கிற இடத்துல உங்களுக்கு துணி வந்து லூஸாகவும் சுருக்கமாகவும் வந்து இருக்கும். உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக இந்த கார்னரில் 1 இன்ச் வச்சு கரெக்டாக இந்த அதாவது சீரியை வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டிங் பண்ணிங்கன்னா இவ்வளோ துணி இப்போ உங்களுக்கு இந்த டிராயிங் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ துணி இந்த அளவுக்கு நமக்கு வந்து இருக்குது. அப்போ இவ்வளோ துணியை நம்ம கட்டிங்லேயே எடுத்துடுறோம். அப்போ நமக்கு என்னாகும் ஸ்டிச்சிங் வந்து பண்ணும்போது நமக்கு சரியான அளவாக வந்து இருக்கும். இதுதான் ஆம்பூல் கிட்ட பேக் சைடு நீங்கள் கரெக்டான கட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா
ப்ராப்ளம் வந்து இருக்காது. இதை வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம முன்பக்கம் வந்து கட்டிங் பண்ண போகிறோம். அப்போ நம்ம பேக் சைடே இவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா விட்டுட்டீங்க அப்படின்னா முன்பக்கம் என்னாகும், உங்களுக்கு இன்னுமே துணி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ முன்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் நமக்கு முன்பக்கம், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கரெக்டாக இந்த ஆம்போல் வளைவு கிட்ட இங்கே மூணாவது டாட் இருக்கு பாருங்க, ஆம்போல் டாட்டுக்கு முன்னாடியே என்னாகும், இந்த பக்கம் துணியெல்லாம் இந்த மாதிரி இப்படி சுருக்கமாக தூக்கிட்டு இருக்க மாதிரி, இல்லை இந்த சைடு இப்படி சுருக்கமாக இருக்கிற மாதிரி இங்கே ஒரு புஷ்ன்ற ஒரு துணி வந்து கண்டிப்பாக தூக்கிட்டு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே இவ்வளோ துணி பேக் சைடு விட்டோம்னா அதே துணி நமக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து வரும். அப்போ என்னாகும், உங்களுக்கு ஆம்போல் கிட்ட லூஸ் 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 அப்படின்ற ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆம்போல் லூஸ் வர என்ன காரணம், அதுவும் பேக் சைடில் நமக்கு துணி தூக்கிட்டு இருக்கு லூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய ஆம்போல் வளைவு தான் காரணம். அதை நீங்கள் கட்டிங் பண்ணும்போது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் மூணு டைப்பில் கட்டிங் ட்ராயிங் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நான் மூணாவதாக பண்ண இந்த ட்ராயிங் படி நீங்கள் கட்டிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து இருக்காது, ரொம்ப ஈஸியாக உங்களுடைய ஆம்போல் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.